ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்மாம் போர்ட்ஃபோலியோ. லேண்ட்மார்க் கார்ஸ் லிமிடெட் ஐபிஓ டிசம்பர் 13ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை ரொம்ப ஷார்ட்டாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆட்டோமேட்டிவ் ரீட்டெயில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மெர்சிடஸ் பென்ஸ், ஹோண்டா, ஜீப், ஓல்ஸ்வேகன், ரெனால்டோட டீலர்ஷிப் வச்சுருக்காங்க. அசோக் லைலாண்டோடையும் டீலர்ஷிப் வச்சுருக்காங்க கமர்ஷியல் வெஹிக்கிளில். ஸோ 2022 ஹோல்சேல் சேல்ஸில் ஹோண்டா அண்ட் ஜீப் சேல்ஸில் நம்பர் ஒன் டீலராக இருந்திருக்காங்க. 2022 ரீட்டெயில் சேல்ஸில் மெர்சிடஸ் பென்ஸோட நம்பர் ஒன் டீலராக இருந்திருக்காங்க. 2021 தேர்ட் லார்ஜஸ்ட் டீலராக இருந்திருக்காங்க ரெனால்டு சேல்ஸில். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு இவர்கள் பார்த்தோன்னா நியூ வெஹிக்கிளும் சேல் பண்ணுறாங்க. ஸோ ரிப்பேரும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ப்ரீ ஓனடு பேசஞ்சர் வெஹிக்கிளையும் சேல் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்டையும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து இவி சேல்ஸ்லையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் 8 ஸ்டேட்லேயும் யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் இருக்காங்க. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேஷ், பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால் அண்ட் டெல்லின்னு. ஸோ 59 சேல்ஸ் ஷோரூம் இருக்குது, அவுட்லெட்ஸ் இருக்குது. 53 ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் அவுட்லெட்டும் இருக்குது. என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரெஷ் இஷ்யூ 150 கோடி, அதில் 120 கோடி கடனை ரீபே பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் 30 crores ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ் சொல்லியிருக்காங்க. இவர்களுடைய கடன் வந்து 464 கோடி இருக்குது June 2022 படி. அதில் தான் 120 கோடி பே பண்ணிடுவாங்க. ஸோ நெட்டாக ஆஃப்டர் ஐபிஓ 344 கோடி கடன் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெவன்யூ கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் க்ரோத் இல்லாமல் தான் இருக்குது. இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் பார்த்தோன்னா 2020 லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராஃபிட் க்ரோத் நல்லா சூப்பராக தான் இருக்குது. கடன் நம்ம இப்போ தான் பார்த்தோம், 464 கோடி கடன் இருக்குன்னு. ஏர்னிங் பர் ஷேர் 17.88 ரூபாய். நெட் அசெட் வேல்யூ 67.42 ரூபாய். ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் 26.52%. ஸோ சூப்பர் தான். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் 18.86. சூப்பர் தான். கடன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 1.56 வருது டெப்ட் டு ஈக்விட்டி. ஸோ ஹை டெப்ட் இருக்குது. ஸோ அதுதான் வந்து மெயின் கன்சர்னாக இருக்குது இந்த ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆஃப்டர் ஐபிஓ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 344 கோடி கடன் இருக்கும். ஸோ இதுதான் கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு லிஸ்டட் பேஸ்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு லிஸ்டட் பேஸும் இல்லைன்னு ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஇ மல்டிபிள் 506 ரூபா, ஐபிஓ ப்ரைஸ் 17.88 ரூபா, இயர்னிங் பர்சன் வச்சோம்னா 28 பிஇ மல்டிபிளில் ஐபிஓ வர்றாங்க. லிஸ்டட் பேஸ் இருந்ததுன்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. புக் வேல்யூ பார்த்தோன்னா, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பார்த்தோன்னா 7.5 வருது. ஸோ ஹையாக தான் இருக்குது. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஐபிஓ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது December 13ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது December 15ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா, ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேண்ட் 506 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 29 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 552 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் 402 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ 150 கோடி. எம்ப்ளாயீஸ்க்கு ஐபிஓ ப்ரைஸில் டிஸ்கவுண்டும் கொடுக்குறாங்க, 48 ரூபா. இந்த கம்பெனி ஒரு வருஷம் லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ரீட்டெயில் ரிசர்வேஷன் 35% கொடுத்துருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது December 20ஆம் தேதி. அலாட் ஆகலனா ரீஃபண்ட் ஆகிறது December 21ஆம் தேதி. ஷேர்ஸ் டிமெண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறது December 22ஆம் தேதி. லிஸ்ட் ஆக போகிறது December 23ஆம் தேதி. இந்த ஐபிஓல அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14674 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா, 10th December அன்னைக்கு 50 ரூபாய் அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஐபிஓ ப்ரைஸ் 506 ரூபான்னு வச்சு கிட்டத்தட்ட 10% பிரீமியம்ல கிரே மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரெஜிஸ்டார் லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நீங்க நம்ம சேனலுக்கு நியூ வியூவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐபிஓ அப்டேட்ஸ் எல்லாமே நான் டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 60% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆஃப்டர் ஐபிஓ 55.23 ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க போறாங்க. ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஃபைனான்சியல் 2020 லாஸ் மேக் பண்ணிருக்காங்க கோவிட்னாலன்னு எடுத்துக்கலாம். பட் கடன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு, 1.5 இருக்கு. ஸோ நம்ம ஃபியூச்சரில் கடனை குறைச்சிருக்காங்க அப்படின்ற சமயத்தில் மட்டும் நம்ம என்டர் ஆகிறது நல்லதாக இருக்கும்னு தோணுது. ஸோ பார்க்கலாம். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆட்டோமேட்டிவ் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. டீலர்ஷிப்பில் நிறைய கார்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. காம்பிடிட்டர்ஸ்னு பார்த்தோன்னா, நவ்னீத் மோட்டார்ஸ், கட்டாரியா ஆட்டோமொபைல்ஸ் இது மாதிரி எல்லாமே இருக்காங்க. பட் எல்லாருமே ப்ரைவேட் பிளேயர்ஸ் தான், இன்னும் யாருமே லிஸ்ட் ஆகலை நம்ம ஷேர் மார்க்கெட்டில். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, 28 PE மல்டிப்பிளில் ஐபிஓ இப்போ வர்றாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம லாங் டேர்முக்கு அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணிக்கலாம்.
ஏன்னா வந்து ப்ரீவியஸ் எந்த ஒரு பியர் கம்பெனிஸோட ப்ரீவியஸ் ரெக்கார்டும் இல்லை, லிஸ்ட் ஆகலை, கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ் வேணால் லாங் டேர்முக்கு இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாம். நான் வந்து லாங் டேர்முக்கு அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கேன். சப்போஸ் டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வேணால் ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் எனக்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 14th December வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம டெசிஷன் எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணுற டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பார்த்துட்டு நம்ம லிஸ்டிங் எயினுக்காக அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோவில் சொன்ன எல்லாமே என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் ஒன் அண்ட் ஜீரோ தோட லிங்க் இருக்கும், அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.